ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோத்திங் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2020 லாஸ்ட் டே தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2020 பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஏற்றம் இறக்கம் எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாருக்குமே வந்து கோவிட்னால லாக்டவுன் நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம். பட் இந்த லாஸ்ட் டே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் போயிட்டு இருந்தது. எங்கள் கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா அழகாக ரெண்டு பப்பி வந்து பிறந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே வந்து குழந்தைங்கன்னா அது எல்லா விஷயத்துலேயும் குழந்தைங்க தான். நம்மளும் குழந்தைங்களாக இருந்த வரைக்கும் நமக்கு எந்த கவலையுமே இல்லை. அதுங்க கூட இருந்தால் அவ்வளோ டைம் போகிறதே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு பிறக்க போகிற 2021 இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக இருக்கும் நம்புவோம். ரொம்ப நேரம் அது கூடவே விளையாடிட்டு இருந்தோம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடித்ததுலேருந்து. ஸோ நம்மளும் இந்த மாதிரி குழந்தைங்களாவே இருந்துட்டால் இவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்கனாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். நிஜமாகவே எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லோரும் பேசி சிரிச்சு. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்களை பார்க்காம போக மாட்டாங்க. ஸோ பேசாதவங்களாம் கூட நாங்கள் வந்து இப்போ ஒருத்தர் இவங்க பப்பீஸ்னால வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பால் வச்சிட்டிங்களா, பார்த்துட்டிங்களா, நைட்டையும் கற்றுது அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து குழந்தை பிறந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பாருங்கள், ஒரு ரெண்டு நாய்க்குட்டி வந்தோடனே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் இருந்த ப்ராப்ளம்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக சால்வ் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகுங்க இந்த நாய்க்குட்டி, விடவே மனசில்ல. ஸோ ஒரு பழைய ஊஞ்சல் கொண்டு வந்து அதுக்குள்ளால் போட்டு அதை அழகாக வச்சுருக்காங்க குளிருக்கு. செம்ம க்யூட்டு. நான்லாம் இப்போ மேக்ஸிமம் டைம் இங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், நானும் பாப்பாவும். பாப்பாவுக்கு வந்து இது வந்து நாய்க்குட்டின்னு தெரிய மாட்டேங்குது. அவள் வந்து ஏதோ டாய்னு நினச்சி பிடிச்சி அடிச்சு விட்டுறா, அதனால் அவகிட்ட மட்டும் கொடுக்கறதில்ல. இது பார்த்திங்கன்னா கோலம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது பெரிய விஷயங்க, ஏன்னா எனக்கு சுத்தமாக கோலம் போட தெரியாது. இது வந்து அவ்வளோ அழகாக போட்டாங்க, ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes போட்டாங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக போட்டாங்க. ஸோ கோலம் போடும்போது வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சோம்னா முடியும் போது வந்து அந்த பிரச்சனை அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிரும்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிற செடியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். செம்பருத்தி நான் வந்து எல்லா கலரும் இப்போ வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இது வந்து தூதுவளை செடி. ஸோ எல்லாமே வந்து நல்லா வந்துருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா வந்துட்டு இருந்தது. இது வந்து பாப்பாக்காக வந்து என்னக்கீரை மறந்துட்டேனே, பேர் மறந்துட்டேனே, பாலக்கீரை, பாலக்கீரை வந்து வச்சுருந்தோம். அப்புறம் வந்து மருதாணி. இன்னைக்கு இந்த மருதாணியை தான் வந்து பறிக்க போகிறோம். ஸோ நாளைக்கு நியூ இயருக்கு வந்து மருதாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் மருதாணி வச்சது. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி நினைக்கிறேன், இன்னும் பூக்களை நம்ம ஒட்டோடு வாங்கிட்டு வந்து வச்சது. இது வந்து துளசி. அப்புறம் கற்றாழை. இது வந்து கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பாடியில் இந்த ஜெல் அப்ளை பண்ணால் வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் எல்லாம் நல்லா போகுது. இது வந்து வெற்றிலையும் மணி பிளான்ட்டும் வந்து ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன், ஏன்னா வேறு தொட்டி இல்லை. ஏன்னா மணி பிளான்ட் அப்பப்போ நம்ம கட் பண்ணி வீட்டுக்குள்ளால் கொண்டு போய் பாட்டிலில் வச்சுப்போம். ஸோ அதனால் வெற்றிலையை நல்லா தளஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு. இது வந்து கற்பூரவல்லி. அப்புறம் இது கிருஷ்ணர் துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துளசி. அப்புறம் ஒரு செம்பருத்தி. அப்புறமா இது கொஞ்சம் மல்லிப்பூ செடி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு தொட்டியில் ஒரு செடி வளர்த்து அது பூ பூக்கிறது பார்க்கும்போதே வந்து நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி க்ரீனாக பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் வந்து நீங்கள் காஃபி குடிச்சிட்டு பால்கனியில் ஒரு செடி பார்த்தா கூட வந்து அது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நான் பூ பறித்து சாமிக்கு வந்து கட்டி போடுவோம். இப்போ கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது இதில். அது சீசனில் தான் அந்த சம்மர் வரும்போது மல்லிப்பூ நிறைய பூக்கும் இதில். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம்.
பாருங்க இவ்வளோ அழகாக நாளைக்கு பூக்கிறது காத்துட்டு இருக்கு நியூ இயர் மாதிரியே. இது வந்து கொஞ்சம் சிமெண்ட் இது வந்து பேருந்து வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் செடி வச்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுதானி கட் பண்ண போகிறேன் கையில் வைக்கிறதுக்கு. ஸோ இங்கே கீழே வந்து கார் பார்க்கிங்கில் வந்து துணி வாஷ் பண்ணுற அந்த கல்லில் வச்சு அரைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டுருந்தேன். பறிக்கவே மனசில்லை, ஆனால் கட் பண்ணி விட்டால் நல்லா தழைஞ்சு வரும். கட் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா. எனக்கு மனசே வரல மனசே வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன், கடுப்பாய் அவங்களே கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதை நல்லா மண்ணெல்லாம் கிளறி விட்டு தண்ணி விட்டால் வந்து இன்னொரு ஒன் மந்தில் அழகாக நல்லா தழைஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் செடி வச்ச இடத்துலேருந்து தூரத்தில் ட்ரெயின் போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. ட்ரெயின்லாம் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காதுங்க. ட்ரெயின், கடல், யானை இதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க சலிக்கவே சலிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெயின் பக்கத்தில் வீடு வாங்கியாச்சு, அடுத்து நாங்கள் கடலுக்கு பக்கத்தில் தாங்க வீடு வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட நியூ ஃப்ரெண்டு காக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஓவராக ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு சாப்பிட்ற டைமில் சாப்பாடு விட்ற டைமில் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இந்த புது ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க. இது சாப்பிட்டு போட்ட பப்பாளியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மரம் வந்து பப்பாளி காய்ச்சிருக்கு. இந்த நியூ ஃப்ரெண்டு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா எங்கள் வீட்டில்? ஆனால் எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டாக போயிடுச்சு, அதனால் வந்து அதை விரட்ட முடியல. பாருங்கள் என் வண்டி எப்படி பண்ணி வச்சுருக்குன்ட்டு. ஸோ மருதாணி அரைச்சி முடிச்சாச்சு. இந்த கல்லோட ஹிஸ்ட்ரி வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இருக்குது அப்படின்ட்டு. அவங்களோட பாட்டி காலத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் அதெல்லாம் கீழே ஒர்க்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு வந்துட்டோம். பாப்பாவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாப்பாவோட ரிலாக்ஸிங் பீரியடு. மேடம் வந்து இந்த மாதிரி பால்கனியில் ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் ஸ்விங் போட்டு வச்சுருக்காங்க, அதில் உட்காந்து கொஞ்சம் அந்த தூக்கம் தெளிகிற வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. அவங்க ஆட்டி விடுங்கன்னு சொன்னால் தான் நம்ம ஆட்டணும். நடுவில் எல்லாம் நீங்கள் ஆட்டிட்டீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க ஆட்டி விடுங்கன்னா அந்த கால் அந்த மாதிரி ஆட்டினாங்கன்னா நம்ம ஆட்டி விட்டுடணும். நீங்கள் நடுவில் நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் ஆட்டி விட்டுறக்கூடாது. ஸோ வந்து இங்கே வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ட்ரெயின் போகிறது, பைபாஸ் ரோட்டில் வந்து பஸ்ஸு வண்டியெல்லாம் போகிறதெல்லாம் உட்காந்து அழகாக பார்த்துட்ருப்பா. ஸோ வந்து இது அவளோட ஃபேவரட்ஸ் பாட்டு. நானும் காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு நானும் வந்து அவள் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த வருஷம் என்னெல்லாம் நம்ம வந்து லாஸ் பண்ணோம் கெயின் பண்ணோன்னு நானும் அவரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த வருஷமாவது வந்து நல்லபடியாக நமக்கு வந்து ப்ராஃபிட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால பாபாக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் நியூ இயர் பூஜைலாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ணேன். ஸோ இந்த வருஷம் நல்லபடியாக முடிஞ்சது. எவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படும் போது நம்மளை கடவுள் இந்த அளவுக்கு பிளஸ்டாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு இன்றைக்கி நன்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். குறை வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து நாளைக்கு வந்து நியூ இயருக்காக கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நைட்டு மிட் நைட் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு, காய போடலான்னு சொல்லிட்டு வந்தால் நிலா வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. தூரத்தில் ட்ரெயின் போயிட்டு சூப்பராக இருந்தது அந்த வியூ. அதனால் அதை கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், சரி அதே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசியாக நம்ம பார்க்குறது இல்லையா இந்த நிலாவை. ஆனால் 2020 யாராலும் மறக்கவே முடியாதுங்க. என்னெல்லாம் எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்தளவுக்கு செஞ்ச வருஷம் இது. ப்ளஸ் எனக்கு எந்த அளவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் நன்மை நடக்கணுமோ அந்தளவுக்கு நன்மை நடந்த வருஷமும் இந்த வருஷம்தான். ஸோ நைட்டு வந்து பெருசாக டின்னர் எதுவும் பிளான் பண்ணல. ஸோ நாளைக்கு கெஸ்ட் எல்லாம் வர்றதுனால கொஞ்சம் ஹெவியாக லஞ்ச் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நைட் வந்து நான் வந்து ப்ரெட்டு தான் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா காஃபி குடித்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு பெரிய ரிலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மா வந்து என் கூட இருக்காங்க, அதனால் வந்து பாப்பா பார்த்துக்கிறதுல எனக்கு மேக்ஸிமம் ரிலீஃப் கிடச்சிருக்கு.
ஸோ கழுவி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் எல்லாம் கிச்சனில் கலைஞ்சிருந்தது, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் விளையாடி விளையாடி என் பொண்ணு அங்கங்கே ஒவ்வொன்று இருந்துச்சு தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி தான் அசம்பிள் பண்ணி மாட்டியிருக்கேன். இது பக்கத்து வீட்டில் கூட ரெண்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நைட் வந்து பிரெட் ஆம்லெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சீஸும் வந்து பிரெட் வந்து சீஸ் போட்டு பண்ண போகிறேன். ஏன்னா பிரெட் ஆம்லெட் வந்து பாப்பாவும் என் ஃபாதர் இன் லாவும் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இன்றைக்கி சீஸ் போட்டு தான் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நைட் டைமில் சூடு சூட இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து பனிக்காலத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த மிக்ஸ்டு ஹெர்ப் ஓரிகானோ எல்லாமே மிக்ஸ்டு ஹெர்ப். ஸோ அந்த பாட்டில் இதுவாக இருந்ததுனால என்னோடய பால் பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த வருஷத்தை வந்து எப்படியோ நல்லபடியாக கடவுள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க வச்சிட்டாரு. ஸோ அடுத்த வருஷம் நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன், எல்லாம் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு நியூ இயர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பிளான் வச்சுருக்கோம், அதாவது நல்ல அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பிளான். ஸோ அது எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் டின்னர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ சீஸ் பிரெட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து ஒன்று ரெண்டு தான் சாப்பிட முடியும், ஏன்னா இது ஹை கலோரி டயட் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே நான் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்க போகிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா நீங்கள் போடலாம், ஆனால் வந்து நான் வந்து போடலை, ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு காரம் போதும் அப்படிங்கிறதுனால. டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக நெய் போட்டு டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. நாளைக்கு வந்து எல்லாேருக்கும் என்னென்ன நியூ ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்னோடய தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் 1 இயருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பட்டு பாவாடை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஊர்லேருந்து பாப்பாக்காக எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர். நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் நியூ இயர் ட்ரெஸ்ஸு. எனக்கு வந்து இந்த பட்டு சாரி, இது நான் வந்து காமிச்சிருந்தேன் உங்களுக்கு பழைய ப்ளாக்லேயே. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு நியூ இயர் தேவையான எல்லா பிளானும் முடித்தாச்சு, எடுத்து வச்சாச்சு, ப்ரிப்ரேஷன்ஸ் ஒர்க்கும் முடித்தாச்சு, வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷன் தான். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக மீனிங்ஃபுல்லாக இருக்க போகுது நியூ இயர். கண்டிப்பாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.